ஹாய் நான் தீபக் இது தீபக் பாட்காஸ்டிங் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் சினிமா பார்க்கணும் அண்டு எப்படி சினிமா பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம எதாச்சும் சாப்பிட்ற பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் நம்மளோட வயிறு ரொப்பினா மட்டும் போதும்னு நினப்புமா இல்லை அந்த பொருள் நம்மளோட உடம்புக்கு சத்தாகவும் இருக்கணும் அப்படின்னு நினப்புமா அப்போ ஏன் சினிமாவை நம்ம ஆர்ட்டாக பார்க்காம என்டர்டெயின்மெண்ட்டாக பட்டு பார்க்குறோம் அப்படிங்கிற எந்த கேள்வியோடு இதை ஆரம்பிக்கிறேன் அண்டு சமையலோடு ஏன் சினிமாவை வந்து சேர்க்குறேன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ உங்கள் கேள்வி என்னவாக இருக்குன்னா நான் காசு கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து என் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு என்டர்டெயின் ஆகி சிரிச்சுட்டு வரணுன்னு நான் நினைக்கிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அதை சொல்லிவிட்டு அந்த பதிலை சொல்கிறேன் ஓகே ஆக்சுவலாக நம்ம ஏன் சினிமா பார்க்குறோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நிறைய மனுஷங்களை நம்மளால் மீட் பண்ண முடியாது இப்போ ஒரு ஆப்ரிக்கிறக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு அண்டார்டிகா பிறகுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ வந்து அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வீடியோவோ இல்லை சினிமாங்கிற ஒரு மீடியமோ தேவைப்படுது அண்ட் வந்து மற்ற மனுஷங்களை பற்றி அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்க வேலையில் இருக்கிற சில பேர் மேனேஜர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன் மேலே வேலை செய்கிறேன் வாட்ச்மேன் அப்படிங்கிற சில மனிதர்கள் மட்டும் தான் உங்களை பார்க்க முடியும் மற்றபடி வேறு யார் கூடயும் உங்களால் பழக முடியாது பேச முடியாது ஸோ படத்தில் உங்களால் பழக முடியாத உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாத சில கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் நம்புவீங்க ஸோ வந்து இப்போது ஒரு வார் ஃபில் பார்க்குறது மூலிமா அந்த வார் வார்க்குள்ளே என்ன நடக்கும் அந்த வார் நடக்கிற இடத்துல அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து மனிதர்கள் எந்த மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க அந்த இடத்துல ரொம்ப புகையாக இருக்குமா இல்லை வந்து புழுதியாக இருக்குமா இல்லை வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குமா சத்தமே இருக்காதா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் சினிமாவில் தான் பார்க்குறீங்க ட்ராயிங்கை நம்ம ஆர்ட்ன்னு சொல்கிறோம் மியூசிக்கை ஆர்ட்டுன்னு சொல்கிறோம் ரைட்டிங்கை ஆர்ட்ன்னு சொல்கிறோம் ஆனால் இது மூணும் சேர்ந்த சினிமாவை ஏன் நம்ம என்டர்டெயின்மெண்ட்னு சொல்கிறோம் ஏன் அது ஆர்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறோம் ஆக்சுவலாக சினிமாங்கிறது பெரிய எஜுகேஷன் டூல் அது உங்களுக்கே தெரியாமல் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கு நான் முன்னாடி சொன்னதுனால் அந்த வார் நடக்கிற ஒரு இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்ததில்ல ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லுது எஜுகேட் பண்ணுது வாருங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு எஜுகேஷன் தானே ஸோ இன்னும் சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தினசரி வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்தையும் அது சொல்லுது எப்படி அப்படின்னா ஒரு சின்ன சாம்பி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஒரு க்ளோஸ் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன் அது மூணாக பிரிச்சுக்கோங்க ஜஸ்ட்டு சிம்பிளாக அவர் எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருப்பீங்க அவரோட பழக ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கும் அவருக்கும் சில விஷயம் ஒத்து போகும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஒத்து போகிறனால அவர்கிட்ட அட்வைஸ் கேட்க ஆரம்பிப்பீங்க அவர் சொல்கிறத நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதே சினிமாவோடய சின்ன அறிவியல் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு பாயிண்ட்டில் அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருது அந்த படத்தில் இருக்க கதையோ கேரக்டரோ டேரக்டரோ யா ஏதோ ஒன்று பிடிச்சிருது உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சினிமாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ உங்களோட கஷ்டத்தை போக்குற சும்மா சிரிக்க வைக்கிற சினிமாவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஒரு வார் ஃபிலிம் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதையே ஃபுல்லாக பார்த்துட்டுருக்கவங்களா அது ரொம்ப பிடிச்சி போய் திருப்பி திருப்பி அதையே பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு லவ்னாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து திருப்பி திருப்பியும் வந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா அங்கே இருக்க ஃபிலிமில் இருக்கிறது நிஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போய்ட்டு நம்மளுக்கு அடுத்த ஜாப் இருக்குது நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும் அடுத்த இப்போ உங்களுக்கு தங்கச்சி வாக்காகவும் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறையா பொறுப்புகள் வந்துட்டுருக்கு பட் வந்து சினிமாவெல்லாம் அப்படி கிடையாது ஸோ வந்து சில இடத்துல நீங்கள் வந்து அந்த விஷயத்துலேருந்து ஆக நினைப்பீங்க எப்படின்னா இப்போ இந்த பொறுப்புலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அதாவது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது எப்படி லவ் பண்ணும் மற்ற ஏதோ ஒன்று லவ் பண்ணணுன்னு நான் நான் அதை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு யோசிச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சினிமாவில் தான் இருக்கும் அதனால தான் இது எஜுகேஷன் டூல் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி தான் உங்களுக்கே தெரியாமல் சினிமா ஒரு கேரக்டர் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சில சுச்சுவேஷன் மூலியமாகவோ உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ளே ஓடுவது ஆக்சுவலாக ஒரு படம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மறந்து சிரிக்க வைக்க மட்டும் கூடாது அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியவும் வைக்கணும் அதான் அதுதான் வந்து ஆக்சுவலான நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நீங்கள் ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கோங்க கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லிக்கோங்க எது வேணாலும் சொல்லிக்கோங்க அமைதியாக ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படி இப்படின்னு என்ன வேணால் சொல்லிக்கோங்க பட் வந்து ஒரு படம் அப்படின்னா சினிமா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மறக்க வச்சு சிரிக்க வைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையோட பிரச்சனை என்னன்னு நம்மளை சிந்திக்க வைக்கணும் அதை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லுதோ இல்லையோ சிந்திக்க வைக்கணும் அண்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காய்கறி பற்றியோ பழங்களை பற்றியோ இல்லை அதை சமைக்கிறத பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு சமயக்காரனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை சாப்பிட்றவங்களாக இருந்தாலே போதும் அண்ட் ஆல்சோ இது சினிமாவுக்கு பிறந்தோம் ஒரு படத்தில் உள்ள கேமரா லைட்டு கதை உள்ளுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸு அவங்கள் அது உண்மைதானா தானா அண்டு வந்து அங்கே இருக்கிற ஹீரோ ஹீரோயின்லாம் யார் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இருந்தால் தான் அதை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஆடியன்ஸாக இருந்தால் கூட அதை பற்றி யோசிக்கணும்தான் ஏன்னா அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறது நீங்கள் தான் ஸோ வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் தான் ஆகணும் இந்த விஷயத்த தான் சாப்பிட்ணும் இந்த விஷயத்த சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு எப்படி வந்து தெரிஞ்சிருக்கோ இதுதான் சத்தானது இதுதான் ச இது சத்து இல்லாதது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி படம் தான் பார்க்கணும் இந்த மாதிரி படம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா சினிமா நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது ஓகே நான் சினிமாவை எதோட வேணாலும் கம்பேர் பண்ணியிருக்கலாம் பட்டு சாப்பாடோடு ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அத்தியாவசியமாக ஆகிட்டுருக்கு நான் இந்த இடத்துல சினிமா அப்படின்னு சொல்கிறது மொத்த மீடியாவையும் தான் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு டிவி ஃபோனு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்பு எல்லாத்தையும் தான் அதுக்காக தான் இந்த டைட்டில் வாட்ச் ரெஸ்பான்சிபிலி நீங்கள் பார்க்குற படம் உங்கள் லைஃபையே கூட மாற்றலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த பாட்டாசை முடிக்கணும்னு விரும்புகிறேன் உங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா உங்கள் சொந்தக்காரங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதையே நீங்களும் பண்ணணும் அவசியம் இல்லை எது சரியோ அதை பண்ணலாம் தப்பு இல்லை கலையும் கல்வியே பாய்